இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயச்சத்தை நம்ம பார்க்கக்கூடியது. நிறையா பேருக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா 2000 தடங்கள், அந்த தடங்களை மீறி தான் பல விஷயத்தை நடத்தக்கூடியதாக இருக்கும். இது எதனால் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த ஜாதகத்தில் பிரதான காரணம் சனி பகவான் வீட்டில் குரு இருக்கிறது, இல்லை குரு பகவான் வீட்டில் சனி இருக்கிறது, இந்த பிரம்மஹத்தி தோஷம்னே சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரி தடங்கல்கள் யதார்த்தமாக நடக்கிற வழக்கங்கள் இருந்துருக்கும். இந்த மாதிரி தடங்கள் போகணும், நான் என்ன பண்ணுறது? தடங்கள் மாறணும், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவாளுக்கு ரொம்ப அற்புதமான பிராயச்சித்தம். இந்த பிராயச்சித்தத்தை பண்ணிட்டால் ரொம்ப விசேஷம். இந்த பிராயச்சித்தம் அழகாக கோயிலுக்கு போகிறவா திருச்செந்தூரில் போய் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். திருச்செந்தூருக்கு போக முடியாதவா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை அனுஷ்டிச்சல்னா ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பசுமாடு, இந்த பசுமாட்டுக்கு பழவர்க்கங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை வாழைப்பழம் போன்ற பழவர்க்கம், அந்த பழவர்க்கத்தை நம்ம இந்த பசுமாடு யார் தொழுவத்தில் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட கொடுத்துட்றதோ அவங்க பசுமாட்டுக்கு கொடுப்போம். இந்த கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா, மாட்டுக்கடியில் மடிக்கிட்ட அது தானமாக கொடுக்கறது, தட்சிணையோட அவருக்கு வேஷ்டி துண்டோட மாட்டுக்கிட்ட மடிக்கிட்ட தானமாக கொடுக்கறது ரொம்ப விசேஷம். கொடுக்கறம்போது இந்த மாதிரி என்னுடைய பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்தி ஆகணும்னு வேண்டிக்கணும். இதில் ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், துளசியை மகாவிஷ்ணுவுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். இதுவும் இந்த தோஷத்திலேருந்து நிவர்த்தியாக 1008 தடவை மகாவிஷ்ணு நாமத்தை ஜபித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு பெரிய மாற்றங்கள், பிரம்மஹத்தி தோஷத்திலேருந்து அற்புதமான நிவர்த்தி கிடைக்கும். அதுலேருந்து வீட்டுக்குள்ளே இந்த சுபீட்சமான காரியங்கள், சுபமான காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் ஆன்மீக தகவல் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் வேல்வேல் முருகன்.